வெல்கம் பேக் கைஸ். எல்லாருக்கும் குட் மார்னிங். இந்த வீடியோ நான் நைட்டே எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ காலைல பார்ப்பீங்க. ஓகேயா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக வந்து பேசி ஆகணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு ஐயா தவசி வந்து தவறிட்டார். ஸோ ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. இந்த மனுஷன் வந்து இறந்துட்டார் அப்படின்ற விஷயத்தை கேட்டோடனே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எப்படி வந்து உயிரோட திரும்ப வந்துடுவார், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகி குணமாயிடுவார்னு நினச்சேன். பட்டு இறந்துட்டாருன்ட்டு கேட்டோடனே ரொம்பவே வந்து அப்படியே நான் ரொம்ப சேட் ஆகிட்டேன். பிகாஸ் அவர் ரொம்ப நல்ல ஒரு மனுஷன். ஸோ ஜாலியாக இருப்பார், பேசுகிறதாகட்டும் எல்லாமே. ஸோ அந்த ஒரு மனுஷன் இறந்துட்டாருன்ட்டு கேட்டோடனே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிற அந்த மைண்ட் கான்செப்டே வந்து போயிடுச்சு. இந்த அப்டேட் வந்துச்சு, வீடியோ எடுக்கலான்ட்டு ரெடியாக இருந்தேன். கொஞ்ச நேரத்துல இந்த ஒரு விஷயமும் வந்துச்சு. ஸோ ரொம்பவே வந்து ஒரு அப்செட்டில் தான் இருந்தேன். இந்த வீடியோ எடுக்கணுமா அப்படின்லாம் வர தோணுச்சு. ஸோ வீடியோ போட வேண்டியது என்னோடய கனவு இல்லை. ஸோ அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ தம்ப்நெயில் பண்ணி முடிச்சுட்டு சரி வீடியோ எடுத்து வச்சுருவோம், ஆல்ரெடி டைம் ஆகிட்டுருக்குன்ட்டு இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் சேடாக இருந்தால் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸோட சூர்யானோட அப்டேட் வந்ததுன்னா சொல்லுவேன்ட்டு. பட் இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சேட்ஃபுல்லான ஒரு மூமெண்ட்டாகவே இருக்குது எனக்கு இப்போ வரைக்கும். ஸோ சாரி ஃபார் தட் கைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் பேக் பற்றி அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. அதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம இப்போது வீடியோக்குள்ளே வந்துடுவோம். என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு பாண்டிராஜ் சார் வந்து அஃபீஷியலாக ஒரு ட்விட்டுன்றது வந்து போட்டிருக்காரு. என்ன ட்விட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் சூர்யா 40 படத்துக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்கன்றது புரியுது. ஸோ அதனால் எந்த ஒரு ரூமர்ஸையும் வந்து நம்பாதீங்க. ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அஃபீஷியலான அப்டேட் வரும் கேஸ்ட் அண்ட் க்ரூவை பற்றி அப்படின்ட்டு போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்காருன்னா, வி ட்ரை டு கிவ் யூ த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக அவங்களுக்கு தரோம் அந்த மாதிரி போட்டிருக்காரு. ஸோ இது வந்து மெயினாக எதுக்கு வந்து போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ரூமர்ஸுன்றது வந்து கிளப்பிட்டுருக்காங்க. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா சூர்யா 40 அதோடய ஹீரோயின்ஸ், ஸோ யார் இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய பேர் ஒவ்வொருத்தங்க ரூமர்ஸ் மாதிரி கிளப்பிட்டுருக்காங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட வாய் அடிக்கிற மாதிரி பாண்டிராஜ் சார் வந்து ஒரு ட்வீட்டுன்றது போட்டார். அஃபீஷியலாக கேஸ்ட் அண்ட் க்ரூ யாருன்ட்டு அப்டேட் வரும் அப்படின்னு பாண்டிராஜ் சார் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதுவும் மென்ஷனும் வந்து பண்ணிட்டார் கரெக்டாக, கேஸ்ட் அண்ட் க்ரூ அப்படின்ட்டு. பாண்டிராஜ் சார் பயங்கரமாக கொடுப்பாரு படத்தை அப்படின்ட்டு நம்புவோம் எல்லோரும். ஸோ கடைக்குட்டி சிங்கம் பற்றி எல்லாருக்குமே தெரியும் எப்படி இருந்தது படம். ஸோ தம்பிக்கே அப்படின்னா அண்ணனுக்கு எப்படி இருக்க போகுதுன்ட்டு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ வேறு லெவலில் இருக்கும்னு தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்குள்ளே இருக்குது. ஸோ தட்ஸ் எ வீடியோ கைஸ். இந்த வீடியோ சோகமாக தான் இருக்கும். ஸோ சேடாக இருந்தால் வந்து யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். ஸோ சாரி ஃபார் தட். தட்ஸ் எ வீடியோ, என் பண்ணிக்கிறேன்.